Hi guys, a very good evening to all of you. Welcome to Adda247 Tamil. This is Pranawa. So, we are going to talk about the main issue of the batch. We are going to talk about the batch. We are going to talk about the main issue of the batch. Who is the batch? Who is useful? We are already in the field. We are going to talk about the batch. We are going to talk about 2-3 years. And in English, we are going to talk about negative marking. We are going to talk about the batch useful. அடுத்து பார்த்தீங்கன்னா மேம் நான் ஃபுல்லாக தமிழ் தான் மேம் பேஸ்டாக இருக்கேன். எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அவ்வளோ டச்சே இல்லை மேம், அவசியமே படல மேம். இப்போ திடீர்னு வந்து இங்கிலீஷ் படிக்கணும்னு சொல்கிறாங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? என்னால் அது என்னால் உங்கள் பேட்சை வந்து ஒழுங்காக வந்து அட்டன் பண்ண முடியுமா அப்படின்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மேம் நான் வந்து இங்கிலீஷில் எனக்கு ரூல்ஸ் அது இதுன்னு எல்லாமே தெரியும் மேம். ஓரளவுக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் எல்லாம் நல்லாவே வரும் மேம், நல்லாவே பயட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ரூலு ஏதுன்றதுனால் எனக்கு தெரியும். பட் அந்த ரூலை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த ரூலில் தான் இந்த கேள்வி இருக்குன்றது மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது மேம். அது எப்படி மேம் அப்ரோச் பண்ணுறது? அதுக்கு வந்து உங்கள் செஷன் ஜாயின் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேட்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் போகும் சரிங்களா. ஸோ பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னா என்ன மாதிரி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஓகேங்களா, கிராமர் எல்லா பாட்டுமே நம்ம பார்த்தோம்னா ஒரு பாட்டி விசிட் பண்ணிட்டு வந்துடும் ஓகேங்களா. ரொம்ப சின்ன விஷயத்துலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நவுனு தான் பார்த்தீங்கன்னா பேசிக் ஓகேங்களா. ஸோ நவுன்லேருந்து ஓகேங்களா, நவுன்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப டிராஸ்டிக்கான விஷயங்கள்லாம் பார்ப்போம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஓ இப்பெல்லாம் ரூல் கேட்பாங்களா, இதெல்லாமல் நம்ம படிக்கணும், இதெல்லாமல் எக்ஸாமில் அப்ளை ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்னது யோசிக்கிற விதமாக இருக்க போகுது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த பேட்சு. இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சின்ஸ் வி ஆர் கோயிங் ஃப்ரம் பேசிக்ஸ் ஓகேங்களா, தமிழ் பேஸ்டானவங்களும் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அண்ட் நம்ம அட்வான்ஸையும் நல்லா தரவை பண்ணுவோம் அப்படின்றதுனால நீங்கள் இந்த காம்படிட்டிவ் ஃபீல்ட்லேயே நிறைய வருஷம் இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம், இந்த பேட்சை ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரிப்பா, ஸோ இந்த பேட்ச்சில் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் மேம் கவர் பண்ணும், என்னென்ன எக்ஸாம்ஸை மெயினாக வந்து கவர் பண்ணும்? நான் வந்து பேங்கிங் எக்ஸாம் மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் மேம், எனக்கு அது யூஸ் ஆகுமா? நான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் மட்டும்தான் மேம் பார்க்குறேன், நான் டிஎன்பிஎஸ்சியில் தான் மேம் இவ்வளோ நாளாக இருந்தேன், இப்போ தான் சரி ஓகே இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்சுக்கும் வரேன் மேம், என்னால் இதை அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேட்சு எங்கே போய் தேடுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அடா வெப்சைட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், தமிழ் மட்டும் சர்ச் கொடுங்க. தமிழில் சர்ச் கொடுத்தாலும் என்னென்னா எடுத்தோடனே நம்ம பேட்ச் தான் வரும் ஓகேங்களா. சரி, இந்த பேட்ச்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு February 1st நம்ம ஆரம்பிக்க போகிறது தெரியும், காலையில் 9 to 10 AM இருக்கும் தெரியும். ஸோ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக பாருங்களேன், ஸோ எக்ஸாம்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எஸ்எஸ்சி சரிங்களா. ஸோ எஸ்எஸ்சினா வெறும் எஸ்எஸ்சின்னு கிடையாது, எஸ்எஸ்சியில் வர சரிங்களா என்ன சொல்லலாம், எம்டிஎஸ் இருக்கட்டும் ஓகேங்களா, சிஜிஎல் இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல் இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அப்ளிகபிள் ஆகும் ஓகேங்களா. எஸ்எஸ்சினா வெறும் எஸ்எஸ்சி கிடையாது, எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் எம்டிஎஸ் ஜிடி ஸ்டெனோ சிபிஓ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கிலீஷ்ன்றது அவசியம். ஸோ எல்லாத்தோட இங்கிலீஷையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் கவர் பண்ணுவோம் ஓகேங்களா. சின்ஸ் வந்து எஸ்எஸ்சி பேட்டர்ன் ஒன்று தான் ஓகேங்களா, சிலபஸ் ஒன்று தான் அப்படின்றதுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங், பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியில் இருக்கிற 2-3 டாபிக்ஸ் மட்டும் வராதே தவிர மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமிலர் தான் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்க மாட்டாங்க, வேறு என்ன சொல்லலாம், டைரக்ட் இன்டைரக்ட் கேட்க மாட்டாங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. அதே மாதிரி நமக்கான ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இருக்கட்டும், ஆக்டிவ் பாசிவ் இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, எஸ்எஸ்சியில் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எலிமினேட் பண்ணிக்கலாம், ஓகேப்பா இது வாப்பா இல்லை வராது, இது வாப்பா இல்லை வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு குரூப் டூலேயும் சரி ஃபாரஸ்டர்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னது சிமிலரான டாபிக்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அதையுமே நீங்கள் படிக்கிறதுனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. டிஃபென்ஸ் இருக்கட்டும், எஃப்சிஐ இருக்கட்டும், டிஆர்டிஓ இருக்கட்டும் ஓகேங்களா, வேறு என்ன சொல்லலாம், இஸ்ரோ இருக்கட்டும், ஏஐ இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சியோட காம்பினேஷனான ஒரு
சிலபஸாக இருக்கும் சரிங்களா. பேங்கிங்கும் எஸ்எஸ்சியும் பார்த்தீங்கன்னா கம்பைன்டான ஒரு சிலபஸாக இருக்கும். ஸோ இந்த சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம சின்ஸ் யூ ஆர் ஸ்டடிங் இட் டுகெதர் சரிங்களா, ஸோ ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்க்கறதுனால இது ரெண்டுமே ஒன்றா உட்காந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம் சரிங்களா, இது எல்லாமே கவர் பண்ணுவோம். இந்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா 50+ hours இருக்க போகுது சரிங்களா. 50 மணி நேரத்துக்கு மேலே இந்த ஒரு பேட்ச் போகுது ஓகேங்களா. ஸோ 50 டேஸ்க்கு மேலே இருக்கும். March 10 or 12th தான் இந்த பேட்ச் வந்து முடிய போகுது ஓகேங்களா. அண்ட் இந்த பேட்சோட ஸ்டடி பிளான் ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டேன் ஓகேங்களா, நேற்று எடுத்து காமிச்சாச்சு. ஸோ ஸ்டடி பிளானும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அண்ட் இந்த பேட்ச்சில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, டக்குன்னு போய் என்ன பண்ணாங்கன்னா இதோட ப்ரைஸை மட்டும் பாருங்கள். ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, 764 சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ போன உடனே வியூ ஆஃபர்ஸ்னு கொடுங்க ஓகேங்களா, வியூ ஆஃபர்ஸ்னு கொடுங்க. இந்த ப்ரைஸ் ஆக்சுவலி இன்றைக்கி மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா. வியூ ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு Y350 கொடுங்க ஓகே. ஸோ Y350 கொடுத்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் எவ்வளோ, 634 rupees உங்களுக்கு என்னது இந்த ப்ராடக்ட் கிடச்சிரும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. என்ன கிடைக்கும், 634 உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிரும்ன்றாங்க. ஸோ 50 hours of இங்கிலீஷ் செஷன் வெறும் எவ்வளோ, 60 ரூபாயில் ஓகேங்களா. என்ன சொல்லலாம், 12 to 13 rupees உங்களுக்கு என்னென்னா ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது ஓகேங்களா. ஸோ 12 ரூபாய் சம்திங்கில் ஒரு 1 hour செஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம ரிவிஷன்ஸில் ஃபுல்லாக பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயரோடதோ இல்லை எக்ஸ்ட்ரா டெஸ்ட் சீரீஸோடதோ எதனா ஒன்று நம்ம கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இந்த இதை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இபுக்குமே ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும் சரிங்களா. ஏஸ்னு ஒரு இபுக் இருக்கும், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த பேட்சோடையே ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி, ஸோ இந்த பேட்சை மறக்காமல் வாங்கிடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பேட்சு. Y350 கோட் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்ளை ஆகும் சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, Y350 அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு உங்களால் இந்த ப்ராடக்ட்டை வாங்க முடியும் சரிங்களா. ஓகேப்பா, ஸோ வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணும், வேறு எதனா கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் கேளுங்க சரிங்களா. என்னோடய அஃபீஷியல் மெயில் ஐடி வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதில் கேளுங்க. இல்லைனா என்னோடய இதுலேயுமே சரிங்களா, என்னோடய என்ன டெலிகிராம் சேனல் இருக்குது, டெலிகிராம்லேயும் போய் என்னோடய நேம் போட்டு பாருங்கள் சரிங்களா. அந்த அதுலேருந்து இருக்கும் சரிங்களா. ஒரு நிமிஷம், இதுதான் என்னோடய அஃபீஷியல் மெயில் ஐடி சரிங்களா, அஃபீஷியல் மெயில் ஐடி மேலே இருக்குது, அது அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எதனா மேம் இது புரியல மேம், இது கொஞ்சம் சொல்லிதாங்க மேம் அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட இதுதான் மெயில் ஐடி, இதுதான் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஓகேங்களா. ஸோ என் பேரை சர்ச் பண்ணாலே மோஸ்ட்லி வந்துடும், சர்ச் பண்ணி பாருங்கள். வேறு எதனா டவுட் இருக்குது, வேறு எதனா கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்ப்பா, அண்ட் வெரி ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ. காலையிலேருந்து என்ன நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, ஸோ பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். I'll see you guys tomorrow if possible. இல்லைனா நம்ம பொங்கலாம் முடிச்சு பார்க்கலாம் ஓகே. பாய், டேக் கேர், தேங்க் யூ ஸோ மச். ஓ மெயில் ஐடி காட்லையோ தெரியலையோ, ஒரு நிமிஷம் இல்லைங்க. இதுதான் என்னோட மெயில் ஐடி ஓகேங்களா, இதுதான் என்னோட அஃபீஷியல் மெயில் ஐடி, அண்ட் இதுதான் டெலிகிராம் சரிங்களா. ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே. பாய், தேங்க் யூ.